மதுவுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாய் மாற்றியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த குறும்படம் பெரும் படம் மட்டுமல்ல, பாடம். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோல. எப்பதாண்டா வருவாங்க பசங்க கிரவுண்ட் விளையாடுறதுங்க? வந்தா மட்டும் தான் விளையாட போறானுங்க. அவனும் சண்டை போடுன்னு அப்படியே ஈத்து நடிச்சுன்னு அப்படியே போது போயிட்டோனுங்க. அவன் விளையாடுறனாலே நாம் விளையாடுறோம்டா. கண்டிப்பா விளையாடுறோம். தம்பி நல்லா இருக்கியப்பா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆ, எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 200 ரூபா காசு இருக்குமா? 200 ரூபா இருக்காதுண்ணா, 100 ரூபா தான் இருக்கும். 100 ரூபா தானா? சரி கொடு. சரிப்பா அப்புறமே தரேன். என்னப்பா அவர் எதுக்கு வந்தார் தெரியுமா? எதுக்கு வந்தார்? எதுக்கு வந்தார்? காசு கேட்டாரா? ஆமாம், காசு கேட்டார். கொடுத்தியா? காசு கொடுத்தியா? கொடுத்தேன். அவர் எதுக்கு வாங்கிட்டு போறாரு தெரியுமா? எதுக்கு? எங்கன்னா குடிச்சுட்டு டெய்லி விழுந்து கிடப்பா, அதுக்காக தான் வாங்கிட்டு போறாரு. அதெல்லாம் தெரியும். போயா தெரியுமா? தெரியும். ஏயோ, அவனுக்கெல்லாம் காசு கொடுத்து அவன் வாழ்க்கையை அழிக்கிறீங்க, போங்கயா. என்னடா இது? ஒருத்தர் வந்தாரு, நல்லா விசாரிச்சாரு, காசு கேட்டாரு, கொடுத்தனுச்சேன். அவர் யாரோ வந்தாரு, குடிப்பான், குடிகாரன்றாரு, குடிகாரனு காசு கொடுத்தாரு. என்னடா இது? அவர் யார் தெரியுமா? யாரு? உங்க ஊரே பார்த்து ஆச்சரியப்பட்ட ஆளவன் தெரியுமா? எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தவன். ஸ்கூலில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அவன் காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட்டு. எங்கள் ஊரில் ஒரு பையன் பிளஸ் டூ முடிச்சானா, அடுத்து என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் போய் சஜஷன் கேட்பான். அந்த அளவுக்கு கெத்தா இன்னைக்கு 50க்கு 100க்கு 5 இருக்கானா? அது காரணம் என்ன தெரியுமா? குடி. இது வரைக்கும் எங்கள் ஊரில் ஒருத்தர் கூட அவன் இவன் சொல்லியிருக்க மாட்டாங்க அவரை. ஆனால் என்னையே இன்னைக்கு சொல்லிடுச்சு பார்த்தியா, அந்த குடி அவ்வளோ கெத்தா இருந்தவர் ஏன் குடிக்கிறனானார்? இதுக்கெல்லாம் காரணம் அவர் கூடவே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாத்துலேயும் கெத்தாக இருக்க, டாப்பாக இருக்கிற, ஆனால் குடிக்க மட்டும் மாட்டேங்கிற. குடிச்சு பாரு, இன்னும் கெத்தாக இருக்கும் தெரியுமா? எல்லா நல்ல பழக்கமும் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த ஒரு நல்ல பழக்கத்தை தவிர குடிக்கிறது எவ்வளோ பேர் நல்ல பழக்கம் தெரியுமா? உனக்காக என் கை காசை போட்டு ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன். அந்த பார்ட்டியில் நீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணுற. இல்லை மச்சான், செல்பட்டு வராது. இல்லை மச்சி, அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வரேன், கண்டிப்பாக வரேன், உனக்காக வரேன், எப்பவும் போல வரேன். ஸ்நாக் சாப்பிட்றேன்னு போகிறேன். ஆனால் சரக்கு மட்டும் அடிக்க நான் கம்பல் பண்ண சரியா? என்ன மச்சி நீ? சரி போ, எப்பவும் போல பாட்டுக்கே வந்துரு. ஏன் இவ்வளோ நேரம்? வாங்கிட்டு வரானம்மா, டாஸ்மாக் மாத்திரம் அதுவும் தெரியுமா? கீவில் நின்று மாதிரி பொட்டை அழிஞ்சு போச்சு. சரி சிங்கடா, நீ கேட்ட சரக்கு 5 டம்ளரு, பாரம்பரிய போட்டி சிப்ஸு, வீல் சிப்ஸு புதுசாக பொறிச்சு கொடுத்தாங்க, பேக் பண்ணி கொடுத்தாங்க. பட்டாணி, வாழைப்பழம், நல்லா இருக்கும். 5 சாக்லேட்டு, சரக்கு சாப்பிட்ட பிறகு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சரகுல கலந்து குடிக்க பவன்டா, அருமையா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். எல்லாம் ஓகே. சாக்லேட் எல்லாம் சரகு சைடிஷாடா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? இதுதான் சைடிஷ். இதெல்லாம் ஒரு சைடிஷா? பேச்ச குறை, கட கடன் ஊத்துறேன், மட மடன் அடிப்போம், டைம் ஆகுது. குடிப்பழக்கம் இல்லாதவங்க ரெண்டு பேருக்கும் பவன்ட்ட ஊத்தியே என் காலம் போயிடும் போல. இந்தாப்பா உங்க ரெண்டு பேருக்கும் வெறும் கூல்ட்ரிங்க்ஸ், எங்க 3 பேருக்கும் சரக்கு. ஒவ்வொரு குடிக்கார கேங்க்லயும் 2 குடிக்காத பசங்க சைடி சாப்பிட்றதுக்காக வருவாங்க. அந்த குடிக்காத பசங்க கூட இந்த குடிச்ச பசங்க 2 ரவுண்டு கம்ப்ளீட் ஆனவொடனே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சரக்கடி கெமிக்கலும் ஓகேயா? அந்த வாக்கில் அப்ப என்னதான் இருக்கு? என்னை விட ஒரு நாள் உனக்கு ஆயுஸ் கம்மிங்கிறது எவ்வளோ லாஜிக்காக என்கிட்ட சொல்கிறேன். இந்த சரக்கு நான் அடிச்சுப்பாரு, பேசவே மாட்டேன். இந்த சரக்கு நான் ஏன் அடிக்காமல் இருக்கேன்னா, என் குடும்பத்துக்காகவும் உன்னை விட ஒரு நாள் அதிகமாக வாழணுன்றதுக்காகவும். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஸ்கூல் கிரௌண்டில் போயிட்டு அடிச்சு போகலான்னு. கேட்டியா? நீ படித்த ஸ்கூலில் சரக்கு அடிக்கிறதும் ஒன்று தான்,
உன்னை பெத்த அப்பா அம்மாவை காலால உதைக்கிறது ஒண்ணு. சரக்கடிச்சு என்னாலேயே முடியலையே, உன்னால எப்படி மச்ச முடியுது? என்ன பண்றது, என்னாலையும் தான் முடியல. ஒரு பிக்கு அடிக்கிறியா? அவனை கட்டாயப்படுத்தாத, நீ குடிச்சு ஏக்கேடு கட்டினா போ. தயவு செய்து சொல்றேன், அவனை கட்டாயப்படுத்தாத. ஏன் 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 குடிச்சா என்ன? குடிக்கிறவங்க யாரும் தானா போயிட்டு குடிக்கிறது கிடையாது. உங்கள மாதிரி ஒருத்தரோட கட்டாயத்தினால தான் போய் குடிக்கிறாங்க. ஒவ்வொரு ஒயின் ஷாப் முன்னாடி போய் பாருங்க, எவ்வளவு பேர் குடிச்சு வீழ்ந்து கிடக்குறாங்க. அவங்களாம் யார் தெரியுமா? உங்கள மாதிரி படிச்சவங்க தான். அப்ப என்ன மச்சான குடிச்சு விழுந்து நினைக்கிறியா? நான் அப்படி சொல்லடா. அன்னைக்கு எப்படிதான் செல்போன் இல்லைன்னு சொல்றேன். உனக்கு குடிச்சிட்டா கண்டிப்பா கீழே தான் வந்து சொல்லிட்டு இருக்கான். யாரு? நான் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பனா? நான் சொல்லடா. அவன் தான் சொன்னான். நீ சொன்னியா? நான் சொல்லடா, உண்மையா? நான் சொல்ல. அவன் தான் சொன்னான். உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது, குடிச்சிட்டா கண்டிப்பா எங்க விழுந்து கிடப்பன்னு சொன்னான். யாரு? நானா? குடிச்சு காட்டுமா? வேணாண்டா. வேணாம் வச்சா? வேணாம். இந்த இடத்துல குடிச்சு எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு நிரூபிச்சு காட்டுறேன். பாக்குறே, நீ பாக்குறியா? வேணாம் மச்சான். வேணாம் மச்சான். வேணாம். வேணாம்டா. வேணாம் மச்சான். வேணாம்டா. டேய் 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 சைடிஸ் சாப்பிடு, சைடிஸ். என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சாலும் ரெண்டாவது தடவை அதே ஃப்ரெண்டு கூப்பிடும் போது நாம இப்படி தான் பண்ணுவோம். ஆ, சொல்லு சந்தோஷ். கௌதம், நாளைக்கு ஃப்ரெண்டோட மேரேஜ், நைட்டு செம்ம சரக்கு, வரியா? ஆனா அன்னைக்கு வந்தே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா கூட வந்து சைடிஸ் மட்டும் சாப்பிடு போதும். சரி, உனக்காக மட்டும் ஒரு தடவை மட்டும் வரேன். இந்த ஒரு தடவை மட்டும் தானே சொல்லுவான். ஆனா அந்த ஃப்ரெண்ட் மறுபடியும் ஃபோன் பண்ணி கூப்பிடும் போது சொல்ல மச்சான். கௌதம், ஈவினிங் ஃப்ரெண்டோட வீட்டில் கடை வெட்டு, சரக்கு இருக்கு, வரியா? என்ன மச்சான், சரக்கா? 10 நிமிஷம் கிளம்பிடு, வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இப்படிதான் ஒரு சாதாரண மனிதன் ஒரு குடிகாரனா உருவாகிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃப்ரெண்டோட ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒயின் சாப்ப தேடி சுத்துவாங்க. மச்சி, சரக்கு எடுக்கலாமா? சரக்கா? இந்த நேரத்துலயா? ஆமாண்டா. கடை எங்க இருக்கு? கடை தானே? இல்லையே. கடை தானே? அங்க பார். மச்சா சூப்பரா, சரக்கு அடிக்கிறோம், ஜமாக்கிறோம். தண்ணி அடிக்கணும் போல இருக்கு, என்ன பண்ணலாம்? சந்தோஷ்க்கு போன் பண்ணுவோம். ஒன்னா சேர்ந்து சுத்தன எல்லாரும் ஒரு நாள் கலட்டி விட்டுருவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்பான். கடைசியில் யாரும் வரலன்னா அவனே களத்தில் இறங்குவான். இவனை கேட்டால் சாயந்தரங்கிறான், அவனை கேட்டால் ரெண்டு நாள் அவங்கிறான். இவனுங்களாம் நம்புறதுக்கு நம்ம நம்மளே அடிச்சா என்ன? அடிச்சு பார்ப்போம். ஒன்மேன் ஆர்மி. ஒன்மேன் ஆர்மியா என்னைக்கு உருவாகிறானோ அன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குப்பமேட்டில் விழுந்து கிடப்பான். அவன் ஊரை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குப்பமேடும் அவனை பற்றிய கதையை சொல்லும். டேய் கௌதம், டேய் எந்திரா, டேய் என்னாச்சு உனக்கு? எந்திரா, டேய் டேய் நேரா வக்கர்றா, டேய் டேய் வாங்கயா, ஏய் வாங்கயா. சீக்கிரம் வாங்கயா. டேய் என்னடா இதெல்லாம், டேய் என்னடா இது, மூஞ்செல்லாம் மண்ணு, தலைமையிலாம் என்னடா இது? தூக்குங்கடா. போய டெய்லி எங்கன்னா குடிச்சு வேணும் கிடப்போம், இவனை போய் தூக்க சொல்றீங்க? என்னடா இப்படிலாம் பேசுறீங்க? இவனை யார் தீம் போவாங்க? இவனை தீம் போனா நம்மள தான் ஊர்ல எல்லாம் கேவலமா வைப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டடா, நாம தான்டா தூக்கிட்டு போனோம். ஃப்ரெண்டா? இவன் இப்படி டெய்லி குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடது யார் தீமா காரணம்? நான் தான். ஆயா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் பேசுவோம். 2 மாசத்துக்கு ஒரு தாட்டி, 1 மாசத்துக்கு ஒரு தாட்டி, வாரத்துக்கு ஒரு தாட்டி, 2 நாளைக்கு ஒரு தாட்டி டெய்லி குடிக்க வச்சது யாரு? குடிச்சு சாதாரண குடிக்காருன்னு மெகா குடிக்காருன்னு மாத்த யார் தெரியுமா? நாங்க தான்.
மச்சி, நம்ம கதை மட்டும் எப்படி மச்சி எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுறான்? நம்மளால் மட்டும் ஏன் மச்சி முடிய மாட்டேங்குது? அதான் தெரில மச்சான், அவன் ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி வேலை வாங்குறதுலேருந்து அவன் தான் ஃபஸ்ட்டாக இருக்கான். ஊரில் கூட அவனை தான் நல்லவன் சொல்கிறாங்க. நாமளும் அவன் கூட கூறதுனால அவனும் நல்லவன் மாதிரியும் நாமளும் கெட்டவன் மாதிரியும் பார்க்குறாங்க. ஆமாம் மச்சான், ஊரில் சின்ன பசங்களும் பெரிய ஆள் வரைக்கும் எல்லாரும் அவனை தான் போயிடறாங்க. நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. நம்ம அவனை மாதிரி மாறக்கூடாது. அவனை மாதிரி நாம ஏன் மச்சி மாறணும்? அவனை கேவலமாக மாற்றிட்டா எப்படி? ஒரு ட்ரிங்க்ஸ் பட்டன் அரேஞ்ச் பண்ணுறோம், அவனை குடிக்க வைக்கிறோம். அவனை குடிக்க வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இல்லை முடியும், நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ரெண்டு பேர் செய்யுங்க, குடிக்க வைக்கலாம். உங்களோட சுயநலத்துக்காக இப்படி நல்ல வாழ்க்கை கெடுத்துட்டீங்களே. உனக்கு சுயநலம் உன் ஃப்ரெண்டை நீயே தூக்கிட்டு போ, வாங்க அப்பலாம். எந்த ஒரு குடிக்காரனும் உருவாகிறதுல உருவாக்கப்படுறாங்க. ஒவ்வொரு குடிக்காரனும் உருவாகிறதுக்கும் அவனை சுற்றி இருக்கிறவங்க தான் காரணம். உன் நண்பன் உன்னை குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினா அவன் உனக்கு உண்மையான நண்பனே கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கட்டவங்கன்னு பிரித்து பார்க்க கற்றுக்கோ. அப்படி நீ கற்றுக்கலனா இதே மாதிரி தான் உன் ஊரில் இருக்கிற ஒரு குப்பைமேட்டில் விழுந்து கிடப்ப, அந்த குப்பைமேடு உன்னை பற்றிய கதையை சொல்லும். இப்படி இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு கெட்டு போகிறவனை நல்லபடியாக திருத்தி வாழ்க்கையில் முன்னேற்ற பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. என்னவோ நல்லா இருந்தவனை இப்படி கெட்டு போக வச்சு அவர் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகிட்டேன்டா.